நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். முன்கூட்டியே வாக்களிப்புக்கு தயாராகிறது சினி சட்டமன்ற தொகுதி. எஸ்ஓபியை பின்பற்றும்படி பாலர் மழலையர் பள்ளிகளுக்கும் சிறார் பராமரிப்பு மையங்களுக்கும் வலியுறுத்தல். தீ விபத்தில் சேதமுற்ற சுல்தானா அமினா மருத்துவமனையின் மகளிர் மருத்துவ பிரிவை மறுசீரமைப்பதற்கான முழு செலவையும் ஜோஹூர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கண்டார் ஏற்றுக்கொண்டுள்ளார். மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து தொடங்கப்படுவதற்கு ஏதுவாக குத்தகையாளரையும் தாமே நியமிக்க உள்ளதாகவும் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார். மறுசீரமைப்பு பணிகளுக்கான செலவுகளை சுல்தான் இப்ராஹிம் அறவாரியம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குத்தகையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய மறுசீரமைப்பு பணிகள் குறித்து கலந்தாலோசிக்கும்படி ஜோஹூர் மாநில பொதுப்பணித்துறை, மாநில சுகாதாரத்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை ஆகியவற்றின் இயக்குநர்களுக்கு சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டார். தமது ஆட்சியின் கீழ் மக்கள் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். பொது சுகாதாரமும் மக்களின் நல்வாழ்வும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் தீ விபத்தில் சேதமுற்ற பகுதிகள் உடனடியாக மறுசீரமைக்கப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிக்கலில் பரிதவிக்கும் மக்களின் இன்னல்களையும் துயரத்தையும் போக்க சுல்தான் இப்ராஹிம் அறவாரியம் இன்றளவும் உதவிகரம் நீட்டி வருகிறது. ஜோஹூர் சுல்தானா அமினா மருத்துவமனையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்திற்கான காரணத்தை கண்டறிவது மீதான தடவியல் அறிக்கை இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும். அது தொடர்பில் தடவியல் பிரிவு விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ யஹயா மடிஸ் தெரிவித்தார். விசாரணை முழுமை பெற்றவுடன் அது தொடர்பான அறிக்கை மருத்துவமனை தரப்பிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பின்னரே அந்த தீச்சம்பவம் தொடர்பான தடவியல் அறிக்கை வெளியிடப்படும் என டத்தோ யஹயா மடிஸ் சொன்னார். தீயால் சேதமடைந்த சுல்தானா அமினா மருத்துவமனையின் மகளிர் மருத்துவ வார்டை சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹம் பாபா, மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் அமன் ராபு ஆகியோருடன் இணைந்து பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே அந்த தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும்போதும் மருத்துவமனை வழக்கம் போல செயல்படுவதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் அமன் ராபு தெரிவித்தார். சேதமடைந்த வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 24 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக அவர் சொன்னார். அவர்களில் 10 பேர் தற்சமயம் ஜோஹூர் பெர்மாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுல்தானா அமினா மருத்துவமனையின் மகளிர் மருத்துவ வார்டு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் முதன்மை கட்டடத்தில் இயங்கவில்லை. அது தனித்து இயங்கும் கட்டடம் என்பதால் மருத்துவமனையின் சேவையில் தடை எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். நேற்று மாலை மணி 3 வாக்கில் மகளிர் மருத்துவ வார்டின் 5வது எண் கட்டிலுக்கு அருகில் இருக்கும் விசைப்பலகையில் ஏற்பட்ட மின்சார கோளாறினால் தீ ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. முதலில் மருத்துவமனையிலுள்ள தீயணைப்பு கருவிகளை கொண்டு மருத்துவமனை பணியாளர்கள் தீயை அணைக்க முயன்ற வேளை 5 நிமிடங்களில் சம்பவ இடத்தை சென்றடைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் மாலை மணி 5:21 வாக்கில் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பார்வையும் நாளை பஹாங் சீனி சட்டமன்ற தொகுதி மீது இருக்கும். சீனி சட்டமன்ற தொகுதியில் நாளை முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறவிருக்கும் வேளையில் 18 போலீஸ் அதிகாரிகள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கின்றனர். சீனி போலீஸ் நிலையத்தில் காலை 9 முதல் பிற்பகல் 12 வரை முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும். சீனி இடைத்தேர்தலுக்கான நிர்வாக அதிகாரி டத்தோ ஜலிசா ஜுல்கிப்ளி அதனை தெரிவித்தார். வாக்கு சாவடிக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் முன் வாக்காளர்களின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படும். வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். தேர்தல் அதிகாரிகள் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய தூரிகையை கொண்டு வாக்காளர்களின் விரலில் மையிடுவர் என டத்தோ ஜலிசா ஜுல்கிப்ளி குறிப்பிட்டார்.
கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தனித்தனி தூரிகை பயன்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் கண்காணிப்பாளர், வேட்பாளரின் முகவர் ஆகியோர் நேரில் பார்வையிட முன்கூட்டியே வாக்களிப்பு நடத்தப்படும். வாக்களிப்பு நிறைவு பெற்ற பின் வாக்குப்பெட்டிகள் பாலோஹினாய் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்படும். ஜூலை 4 பெக்கான் தேசிய இளைஞர் திறன் கழக மண்டபத்தில் வாக்குச்சீட்டுகள் எண்ணப்படும். சீனி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. தேசிய முன்னணி வேட்பாளரை எதிர்த்து இரு சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். சிங்கப்பூர் மலேசியா இடையிலான எல்லையை திறப்பதற்கான பரிந்துரை தொடர்பில் இன்று அல்லது நாளை அக்குடியரசின் வெளியுறவு அமைச்சர் விவன் பாலகிருஷ்ணனுடன் கலந்தாலோசிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் தெரிவித்தார். இரு நாடுகளும் எடுக்கும் முடிவு மலேசியா சிங்கப்பூர் மக்களால் புரிந்து கொள்ளப்படுவதுடன் பொது சுகாதாரம் பாதிக்காத வகையில் அமைய வேண்டியது அவசியம். கோவிட் 19 தொற்று நெருக்கடி இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் பாதுகாப்பான எல்லை தாண்டிய பயணத்துக்கு அந்த நடைமுறைகள் அவசியம். சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள், அக்குடியரசில் வர்த்தகம் நடத்தி வரும் வணிகர்கள் உட்பட தேர்வு செய்யப்பட்ட 4 குழுவினர் மட்டும் எல்லை கடந்து பயணிக்க அனுமதி வழங்கும் பரிந்துரை தொடர்பிலும் தாம் விவன் பாலகிருஷ்ணனுடன் விவாதிக்க உள்ளதாக டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் மேலும் கூறினார். எனினும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மைகளை கொண்டுவரக்கூடிய சுகாதார கூறுகள், நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் ஆகியவற்றுக்கு ஏற்பவே பொருத்தமான திட்டம் செயலாக்கப்படும் எனும் உத்தரவாதத்தையும் அவர் வழங்கினார். டிராவல் பபுள் எனும் பாதுகாப்பான பயண முறையின் கீழ் கோவிட் 19 தொற்றிலிருந்து விடுபட்ட பச்சை மண்டல நாடுகளுக்கு இடையே எல்லைப்பகுதியை திறக்கும் அணுகுமுறையால் அவற்றின் சுற்றுலா, வர்த்தகம் போன்ற துறைகள் மீட்சி காணும். பஹாங் சீனியில் ஒராங் அஸ்லி பூர்வக்குடி மக்களின் கிராமங்களுக்கு வருகை மேற்கொண்ட பின்னர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜூலை 1 தொடங்கி பாலர்பள்ளி, அரசாங்க தனியார் சிறார் பராமரிப்பு மையங்கள் திறக்கப்படவிருப்பதை முன்னிட்டு பெற்றோர் மத்தியிலும் பரபரப்பு கூடியிருக்கின்றது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு செயலாக்கத்தை தொடர்ந்து 3 மேலாக பள்ளிக்கு செல்லாத செல்வங்களை மீண்டும் தயார்படுத்துவதற்கான களத்தில் பெற்றோர் தற்சமயம் மும்முரம் காட்டி வருகின்றனர். கோவிட் 19 பெருந்தொற்றின் பிடியிலிருந்து மலேசியா இன்னும் முழுமையாக விடுபடவில்லை. பிள்ளைகளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புவது பாதுகாப்பானதா என ஒரு சில பெற்றோர் கலக்கம் கொண்டிருக்கின்றனர். பெற்றோரின் கலக்கத்தை போக்கும் கடப்பாடு மழலையர் மையங்கள், பாலர் பள்ளிகள் நடத்துனர்களுக்கும் உண்டு. சிறாரின் பாதுகாப்பை முன்னிறுத்தி SOP, நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். தூர இடைவெளி, மாணவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல், பள்ளியின் தூய்மை ஆகிய அம்சங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவ்வேளையில் ஜூலை 1 முதல் ஸ்பா உள்ளிட்ட உடம்புப்பிடி மையங்கள், திரையரங்குகள் திறக்கப்படும். அரங்க நிகழ்ச்சிகள், கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதோடு திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சமூக நிகழ்ச்சிகள், சமய நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆகியவற்றை நடத்தவும் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. மேலும் நீச்சல் குள நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மக்களுக்கு அனுமதி உண்டு. மீட்சி நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு கடந்த 10 அமலுக்கு வந்து இன்றுடன் 20 நிறைவடைகின்றன. கோவிட் 19 தொற்றுக்கு எதிராக மலேசியா இன்னும் போராடி கொண்டிருப்பதை நினைவில் கொண்டு அரசாங்கம் வழங்கியிருக்கும் தளர்வுகளை மக்கள் மெத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தூர இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை கழுவுவது, முகக்கவசம் அணிவது, ஒருவருடன் அருகில் உரையாடுவதை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். நாட்டில் நேற்று புதிதாக 18 கோவிட் 19 தொற்றுக்கு இலக்கானதை தொடர்ந்து மொத்த சம்பவங்களின் எண்ணிக்கை 8634 உள்ளது. 195 மட்டுமே தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கமா சமூக மேம்பாட்டுத்துறையின் கீழுள்ள 10910 பாலர் பள்ளிகளும் சிறார் பராமரிப்பு மையங்களும் அடுத்த மாதம் 1 தொடங்கி இயங்கும். நாடு முழுவதும் உள்ள கமாஸ் பாலர் பள்ளிகளில் 220,000 சிறார்கள் பயிலும் வேலை, சிறார் பராமரிப்பு மையங்களில் 9500 சிறார்கள் பராமரிக்கப்படுகின்றனர்.
கமாஸ் பாலர் பள்ளிகள் பராமரிப்பு மையங்களின் நடத்துனர்கள் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுகின்றனரா என்பது கண்காணிக்கப்படும் என புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்து டாக்டர் அப்துல் லத்தீப் அஹ்மத் தெரிவித்தார். அவர்களுக்கு ஏற்கனவே அரசாங்கம் உதவிகளை வழங்கியுள்ளது. இருந்த போதிலும் மேலும் உதவிகள் தேவைப்பட்டால் அதனையும் வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் சொன்னார். ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள கமாஸ் பாலர் பள்ளிகளிலும் பராமரிப்பு மையங்களிலும் பணிபுரியும் 11,000 ஆசிரியர்கள் பணியை தொடங்குவார்கள். ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி திருமணம் உட்பட அனைத்து சமூக நிகழ்வுகளை நடத்த வழங்கப்பட்டிருக்கும் அனுமதி அத்துறை சார்ந்தோருக்கு சற்று ஆறுதல் தந்துள்ளது. வரவேற்பு நிகழ்வு, திருமண விருந்து போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்த பலரும் ஆர்வம் காட்டும் வேளை கோலாலம்பூர் கோபுரமும் அதில் விதிவிலக்கல்ல. அரசாங்கத்தின் அந்த தளர்வுக்கு பின் கோலாலம்பூர் கோபுரம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. திருமண வரவேற்பு, விருந்து உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான முன்பதிவு குவிய தொடங்கியுள்ளதாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ஐனோல் ஷஹரினா சஹார் தெரிவித்தார். எந்தவொரு சமூக நிகழ்வாயினும் 3 முதல் 5 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் விதி தங்கள் தரப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தாது. உணவு பரிமாற ஆட்கள் நியமிக்கப்படுவர். வருகையாளர்கள் தாங்களாகவே உணவு எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நிகழ்ச்சிகளில் பங்கேற்போருக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படும். அதே வேளையில் காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகளை கொண்டிருப்போர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கோலாலம்பூர் கோபுரத்தில் நடத்தப்படும் ஒன்று கூடல் விருந்து நிகழ்ச்சிகளின் போது அரசாங்கம் நிர்ணயித்துள்ள நிர்வாக நடைமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்படும் என்றும் ஐனோல் ஷஹரின் சஹார் கூறினார். டிராவல் பபிள் எனும் பாதுகாப்பான பயணமுறை COVID-19 தாக்கத்தால் கடும் பாதிப்புற்றிருக்கும் வான் போக்குவரத்து துறையை மீட்சியுற செய்யும். 36வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது மலேசியா அந்த பரிந்துரையை முன்வைத்தது. பாதுகாப்பான பயண நடைமுறைகள் ஆசியான் நாடுகளின் வான் போக்குவரத்து துறையை மீண்டும் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும். அண்மையில் இணைய காணொலி வழி நடத்தப்பட்ட ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் போது மலேசியா முன்வைத்த டிராவல் பபிள் பரிந்துரையை இதர பங்காளி நாடுகள் வரவேற்றன. இந்த அணுகுமுறை ஒரு சில துறைகள், குறிப்பாக சுற்றுலா, வான், போக்குவரத்து, தங்கும் விடுதி போன்ற துறைகளை மீட்சியுற செய்யலாம் என ஆசிய விமான போக்குவரத்து பயிற்சி கழகத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் முகமது ஃபஹ்மி அப்துல் கஃபீர் தெரிவித்தார். குறிப்பாக COVID-19 தொற்றை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய நாடுகள், தொற்றிலிருந்து விடுபட்ட நாடுகள் ஆகியவற்றுக்கு எல்லைப் பகுதியை மீண்டும் திறப்பது தொடர்பில் மலேசியா பரிசீலித்து வருகிறது. அந்த பரிந்துரையை புருனேயும் இந்தோனேசியாவும் வரவேற்றுள்ளன. ஜொஹூரில் வெள்ள நிலைமை தொடர்ந்து சீரடைந்து வருகிறது. அண்மைய நிலவரப்படி 35 குடும்பங்களைச் சேர்ந்த 129 பேர் மட்டுமே துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருக்கின்றனர். பத்துபஹாட்டில் வெள்ளம் வடிந்த நிலையில் அங்கு திறக்கப்பட்டிருந்த துயர் துடைப்பு மையம் நேற்றுடன் மூடப்பட்டது. இந்நிலையில் மூவார் மாவட்டம் மட்டுமே இன்னமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் தெரிவித்தார். ஸ்ரீமனந்தி தேசிய பள்ளியில் 80 பேரும், ஒராங்காயா அலி தேசிய பள்ளியில் 49 பேரும் தற்சமயம் அடைக்கலம் நாடியுள்ளனர். வானிலை சீரடைந்து வருவதால் மூவாரில் வெள்ளம் வடியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1007 அதிகரித்தது. 307 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் 13 தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோத்தபலுட் மாவட்டத்தில் 325 பேரும், தெனோம் மாவட்டத்தில் 402 பேரும், பனாம்பாங் மாவட்டத்தில் 38 பேரும், புஃபார்ட் மாவட்டத்தில் 44 பேரும், பப்பார் மாவட்டத்தில் 61 பேரும் துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். துவாரான், புத்தத்தான், கனிங்காவ், பித்தாஸ், கோத்தா மருடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 43 கிராமங்கள் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அங்கு துயர் துடைப்பு மையங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை.
நாடு கோவிட் 19 வைரஸ் அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கும் தருணத்திலும் ஏடிஎஸ் கொசுவை ஒழிக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஸ்லாங்கோர் குவாலலங்காட் மாவட்டத்தில் கொசுக்களை ஒழிக்கும் சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. Bersama dengan jawatankuasa untuk pergi ke buat SND luar ataupun cari dan musnah di tempat di bahagian-bahagian luar rumah untuk mengawal dan mengekang apa nama penularan wabak virus dengue itu. Aedes கொசுக்களின் முக்கிய இனப்பெருக்க இடங்களை துப்புரவு செய்வதுடன் அவற்றின் முட்டைகளை அழிப்பதே கொம்பி திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். ஏடிஸ் கொசுக்களின் இனப்பெருக்க பகுதிகளை முற்றாக அழிக்க தமன் ஸ்ரீ மீடானில் வீட்டுக்கு வீடு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் வழிவகைகள் குறித்தும் மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பேரா லுமுட்டில் உள்ள தலோபாத்தே கடற்கரையில் குளிக்கச் சென்ற 6 நண்பர்களில் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்த வேளை மற்றொருவரை காணவில்லை. 21 வயது எஸ் இமானுவேல் ராச்சின் சடலம் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்ட வேளை 22 வயது ஆர் விக்னேசை தேடும் பணிகள் தொடர்கின்றன. நேற்று மாலை மணி 6:55 வாக்கில் கடலில் மிதந்தவாறு இருந்த இமானுவேல் ராச்சின் உடல் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டு மருத்துவ அதிகாரிகளால் முதலுதவி வழங்கப்பட்டது. எனினும் மாலை மணி 7:20 வாக்கில் அவர் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக மஞ்சோங் மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறையின் அமலாக்க பிரிவு தலைவரும் மூத்த தீயணைப்பு அதிகாரியுமான அப்துல் ஹசார் இஸ்மாயில் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக அவரது சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் சொன்னார். இதனிடையே காணாமல் போன ஆர் விக்னேசை தேடும் பணியில் பங்கோர் தீவின் பிபிடிஏ நீர் சார்ந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடும் குழுவினர் உட்பட போலீசார், கடற்படை, பொது தற்காப்பு படை, தன்னார்வர்கள் ஆகியோருடன் பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கோடியை தாண்டியது கோவிட் 19 தொற்று. உலக நாடுகள் கலக்கம். விவரம் உலக நடப்புகளில். உலகளவில் கோவிட் 19 வைரஸ் தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியது. மரண எண்ணிக்கை 503,985 எட்டியது. மே 21 பின் உலகளவில் புதிய தொற்று விகிதம் இரட்டிப்பாகியது. கடந்த 6 நாட்களில் புதிதாக 10 லட்சம் பேருக்கு தொற்று. அந்த தகவலுடன் உலக நாடுகளில் கோவிட் 19 தொற்றின் தாக்கம் குறித்த கண்ணோட்டத்தை அடுத்து காண்போம். உலகளவில் கோவிட் 19 தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை 637,546 பேருக்கு தொற்று கண்டிருக்கிறது. மரண எண்ணிக்கை 1,95,975 அதிகரித்தது. சில தளர்வுகளுக்கு பின் கோவிட் 19 தொற்று வேகமாக பரவ தொடங்கியதை அடுத்து மீண்டும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவில் இதுவரை 26,31,757 பேருக்கு தொற்று கண்டிருக்கும் நிலையில் இதுவரை 1,28,412 பேர் உயிரிழந்தனர். கோவிட் 19 வைரஸின் வீரியம் ஆசியாவை திணற செய்திருக்கிறது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் தொற்று விகிதம் பெருமளவில் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 549,197 தொட்டது. மரண எண்ணிக்கை 16,487 கூடியது.
இந்தியாவை அடுத்து பாகிஸ்தானில் அதிக மரணங்கள் பதிவாகின. அந்நாட்டில் 200,000 பேர் பலியான வேளை புதிதாக 26,338 பேருக்கு தொற்று கண்டிருக்கிறது. பொருளாதார துறைகளை மீண்டும் செயல்பட அனுமதித்ததன் விளைவை பல நாடுகள் எதிர்கொள்ள தொடங்கிவிட்டன. கட்டுப்பாடுகளை தளர்த்தியதன் விளைவாகவே அமெரிக்காவில் மீண்டும் தொற்று விகிதம் அதிகரித்திருப்பதாக பலரும் சாடி வருகின்றனர். இதனிடையே ஐரோப்பிய நாடுகள் பயணம் மேற்கொள்ள பாதுகாப்பான நாடுகள் பட்டியலிலிருந்து அமெரிக்காவை நீக்கின. ஈரானில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அடுத்த வாரம் முதல் ஜூலை 22 வரை மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவசியம் இருப்பின் அந்த நடைமுறை ஆணை நீட்டிக்கப்படும் என அந்த இஸ்லாமிய குடியரசு அறிவித்திருக்கின்றது. தொற்றால் கடுமையாக பாதிப்புற்ற மாநிலங்களில் மீண்டும் கடும் விதிகள் செயலாக்கப்படலாம் என்று ஈரானிய அதிபர் ஹசன் ரோஹானி கோடி காட்டியிருக்கின்றார். ஸ்ரீலங்காவில் ஊரடங்கும் கட்டுப்பாடுகளும் மீட்டுக் கொள்ளப்பட்டன. COVID-19 தொற்று விகிதம் குறைந்து வருவதையடுத்து மார்ச் 20 முதல் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டிருப்பதாக அதன் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அறிவித்தார். எனினும் வான் கடல் எல்லைப்பகுதிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. அதே சமயம் அனைத்துலக விமான சேவைகள் மீண்டும் இயங்குவதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. இரண்டாம் கட்ட COVID-19 பரவல் ஏற்படுத்தும் அச்சத்தையும் மீறி ரசிகர்களின் பங்கேற்புடன் கூடிய விளையாட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்க தென்கொரியா தயாராகி வருகிறது. இதனிடையே பிரேசிலில் ஜூலை 10 முதல் உள்ளரங்கத்தில் நடைபெறும் கார்பந்தாட்டங்களை பார்வையிட ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவர் என ரியோ டி ஜனீரோ அறிவித்திருக்கின்றது. ஆகஸ்ட் 16 பின் எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாது எண்ணிக்கை வரையறையின்றி ரசிகர்கள் அரங்கினுள் செல்லலாம். COVID-19 வைரஸ் தொற்று கண்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் உலகின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றை இந்தியா திறந்துள்ளது. ஒரே நாளில் புதிதாக 19,000 அதிகமானோருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய மருத்துவமனை டெல்லி மக்களுக்கு சற்றே ஆறுதல் தந்திருக்கிறது. சர்தார் பட்டேல் COVID-19 சிகிச்சை மையம் இந்தியாவிலேயே அமைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய மருத்துவமனையாகும். 10,000 கட்டில்களை கொண்டிருக்கும் இந்த மருத்துவமனையின் ஒரு பகுதி நேற்று செயல்பட தொடங்கியது. எனினும் தொடக்க கட்டமாக 1,000 கட்டில்களை மட்டுமே பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக டெல்லி அரசாங்கம் தெரிவித்தது. இதர 8,000 கட்டில்கள் நாளை மறுநாள் தொடங்கி பயன்படுத்த அனுமதிக்கப்படும். இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் புதுடெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நேற்று முன்தினம் இம்மருத்துவமனையை நேரில் சென்று பார்வையிட்டனர். உலகில் செயல்படும் மிகப்பெரிய மருத்துவமனைகள் பட்டியலில் சர்தார் பட்டேல் சிகிச்சை மையமும் தற்போது இணைந்துள்ளது. கடத்தல்காரர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டதுடன் உயிர் வாழ வேண்டி சிறுநீர் அருந்தி கடந்த 4 மாதங்களாக நடுக்கடலில் தத்தளித்த ரோஹிங்கியா அகதிகளுக்கு நேர்ந்த கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்தது. சுமார் 100 பேர் அடங்கிய ரோஹிங்கியா அகதிகள் இந்தோனேசிய மீனவர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர். மனிதம் மரித்துவிட்டதா எனும் கேள்வி மரண வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு அகதியின் முகத்திலும் பிரதிபலித்தது. மீட்கப்பட்ட 100 பேரில் 48 பேர் பெண்கள், 35 பேர் சிறுவர்கள். கடலில் எழும் ராட்சத அலைகளை விட தங்களுக்கு நேர்ந்த துயரம் நரகத்திற்கு ஈடானது என மீட்கப்பட்ட அகதிகள் கண்ணீருடன் தெரிவித்தனர். தாங்கள் பயணித்தது மூங்கில் மரப்படகு என்பதால் பல கிலோமீட்டர் தூரம் வரை கடக்கும் ஆற்றல் அதற்கு இல்லை. மூங்கில் மரப்படகில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலான அகதிகள். கடத்தல்காரர்களின் கண்மூடித்தனமான சித்திரவதையில் சிலர் உயிரிழந்ததாகவும் அறிய வருகிறது. அவர்களை நடுக்கடலில் வீச வேண்டிய நிலைக்கும் அவர்கள் ஆளாகினர். கடத்தல்காரர்கள் பின்னர் தங்களை நடுக்கடலிலேயே விட்டுவிட்டு புதிய படகில் தப்பித்து சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். நரகத்தைப் போன்று பல சித்திரவதைகளை அனுபவித்தோம். மிருகம் போல் அடித்து துன்புறுத்தினர். தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதோடு என் காதையும் அறுத்துவிட்டதாக மன வேதனைகளை கொட்டி தீர்த்தார் ஹபிபுல்லா. கையிருப்பில் இருந்த கொஞ்சம் அரிசி கச்சாடும் தீர்ந்து போனது. சில சமயங்களில் ஈரமான துணியை பிழிந்து அதில் வெளியாகும் நீரைக் கொண்டு தாகத்தை போக்கிக் கொண்டதாகவும் ஹபிபுல்லா விவரித்தார்.
பட்டினியும் தாகமும் வாட்டியது என்றால் கடத்தல்காரர்கள் இழைத்த வன்கொடுமை வாழ்க்கையின் மீது இருந்த கொஞ்ச நம்பிக்கையையும் சிதைத்துவிட்டதாக கூறுகின்றனர் அந்த அப்பாவி அகதிகள். மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது லொக்ஸ்யூமாவி அகதிகள் தடுப்பு முகாமில் பாதுகாப்பாக உள்ளனர். இங்கிலாந்து எஃப்ஏ கிண்ண கார்பந்தாட்டம் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது ஆர்சனல். முன்னதாக காலிறுதி சுற்றில் களமிறங்கிய ஆர்சனல் 2-1 என ஷெஃபீல்ட் யுனைடெட் அணியை வீழ்த்தியது. பிரமோல் லேன் அரங்கில் ஷெஃபீல்ட் யுனைடெட் அணி ஆர்சனலை சந்தித்தது. முற்பாதி ஆட்டம் தொடங்கிய 25வது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆர்சனலின் தாக்குதல் ஆட்டக்காரர் நிக்கோலஸ் பேப்பே தமது அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். பிற்பாதி ஆட்டம் வரை ஷெஃபீல்ட் யுனைடெட் எந்தவொரு கோலையும் புகுத்தாத நிலையில் 87வது நிமிடத்தில் டேவிட் மெக்கால்ட்ரிக் கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினார். 90வது நிமிடத்தில் டானி சபாலோஸ் 2வது கோலை புகுத்தி ஆர்சனல் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். அரையிறுதி சுற்றில் ஆர்சனல் அணி 12 முறை எஃப்ஏ கிண்ணத்தை கைப்பற்றிய மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடன் களமிறங்கவிருக்கிறது. லாலிகா வெற்றியாளர் பட்டத்தை வெல்ல ரியால் மாட்ரிட் அணியில் சில துரித மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என அதன் நிர்வாகி ஜினடின் ஜிடான் வலியுறுத்தியுள்ளார். வெற்றியாளர் பட்டத்தை வெல்லும் தூரத்தில் இருக்கும் ரியால் மாட்ரிட்டுக்கு இன்னும் 7 ஆட்டங்கள் எஞ்சியிருக்கின்றன. கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் ரியால் மாட்ரிட் 2-0 என்ற கோல்களில் மயோர்காவை வீழ்த்தியது. வெற்றியை நோக்கிய பயணத்தில் அது ஒரு சிறந்த ஆரம்பம் என ஜிடான் குறிப்பிட்டார். எனினும் இனிவரும் ஆட்டங்களில் ரியால் மாட்ரிட் அணியினர் மேலும் கடுமையாக உழைக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். கார்பந்து வரலாற்றில் தனக்கென்று தனியொரு அடையாளத்தை ரியால் மாட்ரிட் கொண்டுள்ளது. உலகில் மிகச்சிறந்த கார்பந்து கிளப்பும் அதுவே. சிறந்த ஆட்டக்காரர்களை கொண்டிருக்கும் அவ்வணியின் நிர்வாகியாக செயல்படுவதை பெருமையாகவும் உயர்வாகவும் கருதுவதாக ஜிடான் கூறினார். ரியால் மாட்ரிட் போன்ற பலம் பொருந்திய அணியை நிர்வகிப்பது சவால் நிறைந்தது என்பதுடன் இன்னும் நீண்ட காலத்துக்கு தம்மால் அப்பொறுப்பில் நீடித்திருக்க முடியாது என ஜிடான் கோடி காட்டினார். கௌதம புத்தரின் பொன்மொழிகள். நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டுக் கொடுங்கள், இல்லை விட்டுவிடுங்கள். பிரான்ஸ் புரோவென்ஸில் நறுமணம் வீசும் லெவெண்டர் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்ச படையெடுத்திருக்கின்றன லட்சக்கணக்கான தேனீக்கள். அந்த அழகிய காட்சி தொகுப்புடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.